ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிஐவே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிஐவே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற ஓல்டு சிடி யூஸ் பண்ணி ஒரு டிஐவே செஞ்சு காமிக்க போகிறேன். மேபி இந்த மாதிரி டிஐவே நீங்கள் வேறு சேனல்ஸில் பார்த்துருக்கலாம். நான் ட்ரை பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்க்ராட்சாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நான் மூணு சிடி எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு சிடியோட சென்டரில் மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரா பண்ணியிருந்தால் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணினாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். கரெக்டாக சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்ட் ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோட பேக் சைடு இந்த மாதிரி சிடி வச்சு நான் வந்துட்டு ரவுண்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு ரவுண்டு ட்ரா பண்ணி அந்த ரெண்டு ரவுண்டையுமே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஹாஃப் சீடுக்கு நான் ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதேமே இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி இந்த ஹாஃப் சீடியை அந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணி நாலு ஃபோம் ஷீட் வந்துட்டு இதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். ஹாஃப் சீடிக்கு ரெண்டு சைடுமே ஃபோம் ஷீட் ஒட்டிக்கணுங்க. பட் இந்த ஃபுல் சீடிக்கு ஒரு சைடு மட்டும் இந்த ஃபோம் ஷீட் ஒட்டினா போதுமா இருக்கும். இப்போது எல்லாமே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் சீடியோட இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஃபுல் சீடியோட சென்டரில் கரெக்டாக சென்டராக பார்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரியே இன்னொன்றும் நான் பண்ணிக்கிறேன். தென் தோ இந்த சிடியோட இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இந்த ரெண்டு சிடியையும் ஒன்றா வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நமக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஒரு கீ ஹோல்டர் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால என்கிட்ட இருக்கிற கீ ஹோல்டர் பழசு இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது செவரில் ஒட்டினோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தாங்க மாட்டேங்குது. அதனால நான் இந்த ஃபோம் ஷீட்டில் க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டும்போது கண்டிப்பாக நமக்கு தாங்கும். ஃபோம் ஷீட்டில் நீங்கள் எது பேஸ்ட் பண்ணினாலுமே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது வரும். அதனால நான் இதை வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போது ரெண்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த கேட் ஹோல்டரை வந்துட்டு பாப்பா விடவே இல்லை, பேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சா, ஸோ விட்டுட்டேன், நான் பேஸ்ட் பண்ணலை. உங்ககிட்ட இந்த மாதிரி ஹோல்டர் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பென்னோட கேப் கூட நீங்கள் வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பென் யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும். நான் இந்த மாதிரி டபுள் சைடு செல்லோடேப் ஒரு மூணு இடத்துல ஒட்டி நான் உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னோட கதவில் நான் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டியிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக ரொம்ப வெயிட் இல்லாமல் இந்த மாதிரி நெயில் பாலிஷர்ஸ் இல்லை அப்படின்னா சோப்பு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் சாமிக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா தீப்பெட்டி திரி இதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீ ஹோல்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.